வணக்கம். வாழ்க வளமுடன். மண் மனமும் சுவையும் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சாதம், அப்புறம் சப்பாத்தி இதோடலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ மஷ்ரூம் எடுத்து தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் 1/20. நான் வெங்காயம் அப்படியே போடுறதுனால குட்டி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 4 வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை இலை. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, இஞ்சி போட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள், மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போக வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ காளான் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். காளானே தண்ணி விடும், இதே கொஞ்ச நேரம் வதக்கலாம். இப்போ நல்லா தண்ணி விட்டு வருது. எப்பவுமே காளான் டிஷ் செய்யும்போது தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும், அதில் வர தண்ணியிலே வெந்துக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ காளை நல்லா வெந்து கிரேவி பாத்துக்கு வந்துடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.